ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 1:03 பின்பு நவமி, இரவு 10:44 பின்பு தசமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் சித்திரை. பிற்பகல் 2:54 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ம வினைகள் களையக்கூடிய நாளாகவும் தர்ம வினைகள் செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுநாச்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த உதவிகளுக்கான, நீங்கள் செய்த தர்மங்களுக்கான பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும், கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகமில்லாத குடும்பத்தில்தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதே சமயத்தில் உங்களுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட உங்களுக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டமே இவ்வளவு நஷ்டப்பட்டமேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய நாளாகவும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைவேறக்கூடிய, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு சில பொருளாதாரம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய, அதற்கு ஆதாரமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக ஆதாயம் அப்படிங்கிறத விட அனுகூலம் அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இருந்தாலும் அரசியலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். எது எப்படி இருந்தாலும் யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, எழுத்துக்கள் SR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவெடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பற்றாக்குறை இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் தடைகள் இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் தாமதம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த தடைகளும் விலகும், தாமதங்கள் விலகும். அதே சமயம் பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமையான சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அதாவது சாதாரண வாழ்க்கை வாழ்றதை விட சாதனையான மனசனாக வாழலாங்கிற எண்ணம் உருவாகும். அதற்கான முயற்சியும் அதற்கான ஒரு உந்துதலும் அதற்கான ஒரு கவனம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஷீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஃப். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் விருப்பப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆதாயமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையில் உள்ளவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து ஓரளவாவது விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலேறக்கூடிய முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரண தொழிலாளியாக உள்ளவங்க கூட முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு அல்லது பாதையோரம் கீரை வைக்கிறவங்களுக்கு பண வரவுகள் ஓரளவு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய நல்ல நாள். மன அழுத்தம் குறையுது அப்படிங்கிறத விட உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ரண வேதனையும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடும் நாட்டமும் ஆசையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி என். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக வரவுகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளி அம்மன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஏ. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேதைகளின் நட்பும் மேலான ஆசையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தகுதிக்கு மேலானவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதாவது மத போதகர் அல்லது வந்து ஆன்மீக சிந்தனையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்களுடைய ஆசையும் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வயதுக்கு மிகுந்த பொறுமைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கைகள் பலவிதம், ஆனால் ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கால கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் அதிகரிக்கும் அல்லது மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.